நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ல போஸ்ட் பேக் பார் போஸ்ட் பாக்ஸ் ரெனியூவல். ஸோ போஸ்ட் பேக் அல்லது போஸ்ட் பாக்ஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் போன வருஷமே போஸ்ட் பாக்ஸ் வாங்கிட்டார், இந்த வருஷம் அவர் அதை ரெனியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சேல் பிஏ கையிலையும் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கணும். இந்த ஷீட் பாருங்கள், ஜஸ்ட் அ மினிட், ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் கையில் இருக்கணும். அதாவது கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்ககிட்ட, அவங்களோட போஸ்ட் பேக் நம்பர் என்ன, அவங்களோட புக்கிங் ஐடி என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. இந்த புக்கிங் ஐடி, அவங்களோட புக்கிங் ஐடி, இந்த புக்கிங் ஐடியை வச்சு தான் நீங்கள் அந்த போஸ்ட் பாக்ஸை ரெனியூ பண்ண முடியும். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு மைக்கேல் ஸ்கூல் வராங்க உங்ககிட்ட, மைக்கேல் ஸ்கூல், அவங்க வந்து சார் என்னோடய போஸ்ட் பாக்ஸை ரெனியூ பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா அவரோட போஸ்ட் பாக்ஸ் வந்து 199. ஈவன் மைக்கேல்ஸில் வந்து இந்த 199 நம்பர் கூட சொல்லிடுவாங்க, சார் என்னோடய 199 நம்பர் வந்து போஸ்ட் பாக்ஸ், அதை ரெனியூ பண்ணி கொடுங்க. ஆனால் இந்த நம்பரை வச்சு நம்ம ரெனியூ பண்ண போகிறதில்ல, நம்ம புக்கிங் ஐடி வேணும். திஸ் இஸ் த புக்கிங் ஐடி. இந்த புக்கிங் ஐடி வச்சு மட்டும்தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சிமிலர்லி ஒரு நிர்மலா ட்ரேடர்ஸ் இவங்க வராங்க, சார் என்னோடய கஸ்டமர் இல்லை நிர்மலா ட்ரேடர்ஸ் சொன்னால் தினகரன் எடுப்போம், தினகரன் நியூஸ் பேப்பர், இவங்க வந்து சார் என்னோடய இதை ரெனியூ பண்ணி கொடுங்க அப்படின்னு வராங்க. சி, அவங்களோட போஸ்ட் பேக் நம்பர், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வந்து 001, அவங்களோட புக்கிங் ஐடி இது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெனியூ பண்ணி தரலாம். எப்படி ரெனியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் ஷீட்டை எங்கேருந்து எடுக்கிறது? ஓகே, நான் சொல்லிட்டேன் இந்த எல்லா கஸ்டமர் எல்லா கவுண்டர் பிஏக்கிட்டையும் இந்த எக்ஸல் ஷீட் இருக்கணும்னு சொல்லிட்டேன். பட் வேர் டு கெட் திஸ் எக்ஸல் ஷீட்? இந்த எக்ஸல் ஷீட்டை உங்கள் டெலிவரி பிரான்ச்சிலேருந்து நீங்கள் வாங்கணும். உங்கள் டெலிவரி பிரான்ச் இருக்குல்ல, அவங்க டிபிஎம்எஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லேருந்து ஜென்ரேட் பண்ணலாம். எப்படிங்கிறது காட்டுறேன், டிபிஎம்எஸ் ட்ரைனிங் உங்களுக்கு தனியாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எப்படி டிபிஎம்எஸ்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ஆப்பில் உள்ள லாகின் பண்ணுறேன். ஸோ நார்மலாக உங்களோட டெலிவரி பிரான்ச்சில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் லாகின் பண்ணும்போது டிஓபி மெயின் ஸ்க்ரீன் இதை டபுள் கிளிக் பண்ணுவாங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ட்ரைனிங் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். இப்போது ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்க மட்டும்தான் போகிறீங்க. இதில் பாருங்கள், இதுதான் அவங்க பேக் ரிசீவிங், பேக் ஓப்பனிங் எல்லாம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் கீழே வாங்க, அதில் போஸ்ட் பேக் அல்லது போஸ்ட் பாக்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதோட புக்கிங் ஸ்க்ரீன் அந்த ரிப்போர்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இட் இஸ் டேக்கிங் டைம், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஓகே, ஸோ புக்கிங் ஸ்க்ரீன் ரிப்போர்ட் ஸ்க்ரீன் வந்தாச்சு, அதில் யூ ஹாவ் டு என்டர் யுவர் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி ஐடி. ஃபெசிலிட்டி ஐடி உங்களுக்கு தெரியணும். ஃபெசிலிட்டி ஐடி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஸ்ஆப் ஓப்பன் பண்ணீங்களே, ஓப்பன் பண்ணும்போதே ஓப்பன் பண்ணுற இடத்துலையே அந்த டிஓபி மெயின் ஸ்க்ரீன்னு போனால் நீங்கள் இருக்க பாருங்கள் ஃபெசிலிட்டி ஐடி, இதை நோட் பண்ணிக்கோங்க அல்லது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வந்து அங்கே டைப் பண்ணாலும் சரி. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இதை டைப் பண்ணணும், டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி. கொடுத்துட்டு எது வேறு எந்த ஃபீல்டும் நீங்கள் ஃபில் பண்ண வேணாம், ஜஸ்ட் கிளிக் என்டர். சி, இந்த இதை தான் நான் எக்ஸல் ஷீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கிளிக் எக்ஸ்போர்ட், அதில் எக்ஸ்போர்ட் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது ஒன் டைம் ஒர்க் தான், நீங்கள் ஒன் டைம் நீங்கள் அதை டவுன்லோட் ஃபைல், நீங்கள் ஒன் டைம் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடுச்சு.
இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது எங்கே டவுன்லோட் ஆயிருக்கு? உங்கள் மை கம்ப்யூட்டரில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் கையில் ரெடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேலில் போய்ட்டு புக் பண்ண வேண்டியதான், ரினியூ பண்ண வேண்டியதான். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல், திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் சேல் ஸ்க்ரீன். ஸோ அது வந்து நீங்கள் ஒன் டைம் ஜாப் தான். நீங்கள் உங்கள் டெலிவரி பிரான்ச்சில் சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் போய்ட்டு அது எடுத்து தர சொன்னீங்கன்னா எடுத்து தந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கைட் பண்ணுறதுக்காக தான் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ உங்களோட ஒர்க் என்னென்னு பார்ப்போம். பாயிண்ட் ஆஃப் சேலில் உள்ளே வந்திருக்கும், அதில் கிளிக் பேக். இதுதான் உங்களோட புக்கிங் ஸ்க்ரீன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே பார்த்தீங்க? இங்கே மிஸ்லேனியஸ் சர்வீசஸில் அந்த ஆப்ஷன் இருந்தது. மிஸ்லேனியஸ் சர்வீசஸ் கிளிக் பண்ணி அதில் போஸ்ட் பேக், போஸ்ட் பாக்ஸ் இருக்கா? சப்போஸ் போஸ்ட் பாக்ஸ் கஸ்டமர்னு வச்சுக்கோங்க, கிளிக் போஸ்ட் பாக்ஸ். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ரெனிவல். ஓகே, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்போ ரெனிவல் அப்படின்னு போகிறேன். ரெனிவலில் இந்த இடத்துல ரெசிப்ட் நம்பர் அப்படின்னு அடிக்கணும். அந்த ரெசிப்ட் நம்பர் இஸ் நத்திங் பட் புக்கிங் ஐடி. அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு புக்கிங் ஐடி இருந்ததில், அந்த எக்ஸல் ஷீட் எங்கே, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது தினமலர் ஆஃபீஸ், தினகரன் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. சார் என்னோடய போஸ்ட் பாக்ஸை ரெனியூ பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா, திஸ் இஸ் தயர் புக்கிங் ஐடி. இந்த புக்கிங் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் இந்த புக்கிங் ஐடியை தான் நோட் பண்ணுறோம். ஓகே, அந்த எக்ஸல் ஷீட் உங்ககிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்து நம்பர் டைப் பண்ணுறதுனாலும் ரொம்ப ஈஸி தான். கிளிக் டென்யூர், அவ்வளோதான். இங்கே ரிமார்க்ஸில் நீங்கள் தினகரன் எந்த வருஷத்துக்கு ரினியூ பண்ணுறாங்க, 2020லேருந்து 21, அது உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான். ஓகே, இதை மட்டும் போட்டுட்டு கிளிக் பேமெண்ட். பேமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போது கிளிக் சப்மிட். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட், ரெசிப்ட் நம்பர், சர்வீஸ் நம்பர், பேமெண்ட் மோட், கேஷ் அமௌண்ட் எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இது ஈவன் தோ ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேராக இருந்தால் கூட இது இமீடியட்டாக சர்வரில் கனெக்ட் ஆகி உங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிடும். அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெனியூவல் ஆன மாதிரி அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பேக், இதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வேறு இருக்குது, பார்ப்போம். கிளிக் எஸ். எனக்கு இது ட்ரைனிங் சைட் அப்படிங்கிறதால இது வந்து இப்போ என்னால் எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் பேக் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். உங்களுக்கு ரியல் சைட்டில் உங்களுக்கு ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகிடும், இந்த போஸ்ட் பாக்ஸ் ரெனியூவலும் சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெனியூவல் சக்ஸஸ்ஃபுல்லாக கவுண்டர் பிஏவாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதை சூப்பர்வைசர் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து அவருக்கு அசைன் ஆகும், கஸ்டமருக்கு அசைன் ஆகும். ஸோ சூப்பர்வைசர் எப்படி அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் கான்ஃபிகரேஷன். அதில் போஸ்ட் பாக்ஸ் அண்ட் பிஓ போஸ்ட் பேக் அசைன் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இப்போ கடைசியாக ரெசிப்ட் வந்தது பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த ரெசிப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இதுவும் அதுவும் ஒன்றாக தான் இருக்கும், இதே நம்பர் தான் இருக்கும். இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் அப்ரூவ். ஒன்ஸ் இதை அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா அது சர்வரில் கனெக்ட் ஆகி, இப்போ எனக்கு இது போஸ்ட் பேக் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருது, எனக்கு ட்ரைனிங் சைட் அப்படிங்கிறதால அப்ரூவ் ஆகலை, உங்களுக்கு ரியல் சைட்டில் அது பெண்டிங்கில் இருக்கும், நீங்கள் அப்ரூவ்னு கொடுத்தோன்னே அசைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இந்த இடத்துல மெசேஜ் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் we renew a post box or post bag.